விடிகாலை நேரமாகத்தான் இருக்கும். அவளுடைய இடது கை அவருடைய பரந்த புஜங்களை தடவி என்னங்க என்றாள். என்று கொண்டே அவர் நிளிர்விட ஆயத்தமான போது அதை நிறுத்த முற்படுவது போல அவருடைய உடம்போடு பிணைந்து பின்னிக் கொள்வது ஒரு சுகம். என்னது சின்ன பிள்ளை போல என்றார். இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் என்றாள். சொல்லு சொல்லு கேட்போம் என்றார். ஜானு சொல்ல தொடங்கினாள். இரண்டாம் சாமக்கோழி கூவியது. போர்த்தி கொண்டிருந்த வேட்டியை உடுத்திக் கொள்வோமா என்று நினைத்தார். அம்மாவும் நானும் எங்க வீட்டு அடுப்பங்கோட்டத்துக்கு மேற்கு உள்ள தரையில ஈச்சம்பாய்களை விரிச்சு படுத்திருந்தோம். பகல் மாதிரி நிலா காயுது. ராப்பாட்டியோட குரலும் உடுக்க சத்தமும் கீழே தெருமுனையிலிருந்து கேக்குது. எனக்கு மென வந்துட்டு பக்கத்துல கட்டி போட்டிருந்த பல்லையாடு களைஞ்சி எந்திரிச்சு நின்னுது. அம்மா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கா. வழக்கமா வர அதே பாம்பு தாங்க வந்தது. நேரா வந்து அம்மாவோட சேலையை கடிச்சு இழுக்கு. அதை விரட்டுறதுக்கு கைய ஓங்க நினைக்க கைய வர மாட்டேங்குங்க. சத்தம் போட நினைக்க தொண்டையிலிருந்து சத்தம் எழும்ப மாட்டேங்கு. ஆடு சத்தம் கொடுக்கு, பாம்பு ஆட்டை பார்த்து படம் எடுத்து சீத்தடிக்கு. மாட்டுத்தோல் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு, நான் முழிச்சிட்டேன். நீங்க தான் இங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிய. சிரிப்பு வந்தது அவருக்கு. அடக்கி கொண்டார். அவளோடு இந்த வீட்டிலேயே குப்பை குட்டி 25 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. அவளோட பாம்பு கனவுகள் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு கனவு கூட இந்த வீட்டில் நடந்ததாக இருக்காது. இதை அவர் ஒரு நாள் கூட அவளிடம் சொல்லி காட்டியது இல்லை. அதுக்கு காரணம் இருந்தது. அவளாகவே அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு விரும்பி வந்தவள். போதாவது அவசியம் கருதி அந்த வீடு என்று வாய் தவறி அவர் வாயிலிருந்து பேச்சு வந்தாலே வேண்டாம் அந்த வீட்டு பேச்சு என்று முகத்தில் அறிந்தார் போல சொல்வதே அவள்தான். கனவு சொல்லும் போது மட்டும் அவளுடைய வீடு வரும். கனவுக்கு கனவு அந்த வீடுதான் வரும். ஒரு நாள் நடுசாமம் இருக்கும். சோமையா தொழு வீட்டின் உள் திண்ணையில் படுத்திருந்தார். கனமான கதவு. தாழ்பால் உண்டு என்றாலும் பூட்டப்படுவதில்லை. திறக்கும் போதே அந்த கதவு திண்ணையை உரசி கொண்டுதான் திறக்கும். அதோடு அதன் குடுமி மெல்லிய ராகம் இசைக்கும். சின்ன அழுக்கட்டம் என்றாலே சோமையாவுக்கு மெனா வந்துடும். அப்போதுதான் அவர் சோத்து தூக்கம் முடிந்து எழுந்து உழவு மாடுகளுக்கு எல்லாம் கூலம் போட்டு விட்டு வந்து திண்ணையில் சாய்ந்தார். ஒரு வித்தியாசமான மெல்லிய மனம் மூக்கை தொட்டது. விடலை பிள்ளைகள் தனித்து படுத்திருந்தால் மோகினிப்பை தேடி வரும் என்று சோமையா கேள்விப்பட்டிருக்கிறார். இப்போது நிஜமாகவே யாரோ வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவளாக இருக்குமோ? அப்போது ஒரு மேல்காற்று பருவம். பெரும்பாலான வீடுகள் மட்டுமல்ல, தொழுவங்கள் அத்தனையும் கூரைகளால் மேயப்பட்டவையே. எப்படி தீ எழுந்து பரவியது என்று தெரியவில்லை. சோமையா தன்னுடைய மாடுகள் அத்தனையும் அவிழ்த்து தெருவில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு உழவு காளைகள் வண்டி மாடுகளையும் அவிழ்த்து கொண்டு போய் கம்மாங்கரை மரங்களின் வேர்களில் கட்டி வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி வந்தார். மொத்த இருட்டும் மறைந்தது. ஊருக்குள் அப்படி ஒரு வெளிச்சம். கூரை வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் கையில் ஈரச்சாக்குடன் அவரவர் வீட்டை சுற்றி வருகிறார்கள். ஓலைக்கூரை வீட்டுக்காரர்களுக்கு தான் பதைப்பதைப்பு அதிகம். தட்டை கூரைக்காரர்களுக்கு அவ்வளவு பயம் இல்லை. சீகை கூரைக்காரர்களுக்கு பயமே இல்லை. நெருப்பு பிடித்தாலும் பற்றி எரியாது. ஜானுவின் வீட்டு மாட்டுத் தொழுவில் அப்போதுதான் நெருப்பு தொற்றியது. கம்மந்தட்டையால் நிறைந்த கூரை. அங்கே அந்த வீட்டு ஆண்களின் முக்கியமானவர்களை காணோம். வீட்டுக்குள் சாமான்களை ஒதுங்க வைத்துக் கொண்டிருப்பார்கள் போல. அது இவர்களுக்கு பகையாளிகளின் வீடு. பேச்சுவார்த்தை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தால் பார்க்காதது போல போவார்கள். இதுக்கும் அவர்கள் தாயாதிகள் இல்லை, சம்பந்தக்காரர்கள் தான். வெறும் சம்பந்தக்காரர்கள் என்று சொல்லுவது இல்லை, கொழுத்த சம்பந்தக்காரர்கள். இந்த பகை ரெண்டு தலைமுறையாக இருந்து வருகிறது. இதனால் அவர்களுக்குள் நடந்திருக்க வேண்டிய நல்ல சம்பந்தங்கள் எல்லாம் தட்டி போயிருக்கின்றன. ஊர்களில் இப்படி இருப்பது வழக்கம்தான். இவன் மிதித்து சென்ற காலடி தடத்தில் அவன் மிதிக்க மாட்டான். மாட்டு சந்தையில் அவன் பார்த்த மாட்டை இவன் பார்க்க மாட்டான். ஆனால் களத்தில் விதை தானியங்கள் மழையில் நனைகிறது என்றால் பகையாளியாக இருந்தாலும் ஓடிப்போய் உதவுவார்கள். என்றாலும் அதன் பிறகும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். சோமையா ஓட்டமும் நடையுமாக தெருவழியாக வந்து கொண்டிருந்தார். தெருயெல்லாம் அவிழ்ந்து விடப்பட்ட மாடுகள். ஜானுவின் தொழுவாசல் கதவு மூடப்பட்டிருந்தது. காலால் ஓங்கி உதைத்து தள்ளினார். அந்த கதவுக்கு கல் அடைதான் உண்டு, பூட்டி இல்லை. உள்ளே போன பிறகுதான் தெரிந்தது. பாய்ச்சல் உழவுக்காலை மட்டும் கயிற்றை அத்துக்கொண்டு மருண்டு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தது. மற்ற மாடுகளும் அவிழ்க்க விடப்படாமல் களைந்த பார்வையில் திகைத்து கொண்டிருந்தன. ஜானு வீட்டார் என்ன செய்ய என்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. யோசிக்க நேரமில்லை.
அவர்களோடு பேசிக்கொள்ளவும் முடியாது. முறிந்து போன நீண்ட வண்டிவாரை ஒன்று கிடந்தது. அதை எடுத்தார். வாகாக அமைந்ததால் அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் கழுத்தில் வைத்தார். உடனே ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. என்னதான் பாய்ச்சல் மாடாக இருந்தாலும் அதை மூக்கணாங்கயிறு பூரி வேடியில் கட்டி வசதியாச்சே. கழுத்தின் மேல் வைத்த அந்த வண்டிவாரி அதுக்கு மூக்கால் போல தெரிந்தது போலும் கடமை ஞாபகம் வந்துவிட்டது போலிருக்கு. அப்படியே கிட்டத்தில் போய் கபக்கென்று மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜான வீட்டுக்காரர்களின் பதைப்பதைப்பான முகம் மாறி சிரிப்பாக ஆனது. மற்றவர்கள் ஓடி வந்து கட்டுமாடுகளை அவிழ்த்து தெருவுக்கு ஓடினார்கள். அதுவரைக்கும் சோமு மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த காட்சி கிடைத்தது பார்க்க. தொழுவையும் வீட்டையும் இணைக்கும் ஒரு சிறிய அறையில் அப்போதுதான் சடங்கான அந்த சின்ன பொண்ணு ஜானு சோமுவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகம் அப்போதுதான் அரைந்த மஞ்சள் உருண்டை போல் இருந்தது. அவள் பார்வை மின்னல் இறங்குவது போல அவருக்குள் இறங்கியது. வீட்டார்கள் அங்கே இல்லை என்றால் இன்னொரு தடவை பார்க்கலாம். அந்த சிரிப்பு முகம் மனசில் இருந்து அழிய மாட்டேங்கு. ஊரில் பற்றிய தீ அணைந்த பிறகும் இந்த தீ அணைவேனா என்கிறது. அன்று அவர்களின் தொழுக்கதவை இவர் ஓங்கி மிதித்து தள்ளி திறந்து கொண்டு வேகமாக புகுந்தார். இன்று இவள் மெல்ல தொட்டு கதவை திறக்க ராகம் பாடிக்கொண்டே திறந்தது. கண்டு கொண்டார் உடனே இவள்தான் என்று. அப்படியே அழைக்காக தூக்கி திண்ணையில் வைத்துக் கொண்டார். அதன் பிறகு என்ன என்று தெரியவில்லை. கை கால் இயங்கவோ வாய்கள் பேசவோ மாட்டேன் என்கிறது. இந்த நேரத்தை எப்படி உடைப்பது? ஜானு சத்தமில்லாமல் அழ ஆரம்பித்தாள். கண்ணீரை துடைக்க நினைத்து கை நீண்டால் நீட்டிய கைக்கு அடி கிடைக்கிறது. பாய்ச்சல் மாட்டை அடக்கிய கை இது. நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருட்டு காணாமல் போய் முகம் தெரிய ஆரம்பித்தது. திறந்திருந்த கதவு வழியாக தெளிக்க சாணி எடுக்க முதல் ஆளாக வந்தது சோமையாவின் அம்மா பாட்டி. பேராண்டியின் இருப்பு பாட்டியை திடுக்கிட வைத்தாலும் பிறகு சிரிப்பை வரவழைத்தது. கதவு திறந்து கிடந்தால் கள்ளம் இல்லை என்று அறிந்து கொண்டாள். பக்கத்தில் வந்து தொங்கிய முகத்தின் நாடியை தொட்டு தூக்கி அடையாளம் கண்டாள். பேரனை பார்த்து சத்தமில்லாமல் சிரித்தாள். இனி இங்க வேண்டாம், வா வீட்டுக்கு. எந்திரேரா நீயோ என்று சொல்லி ரெண்டு பேரையும் பக்கத்திலேயே உள்ள அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். உள்ளே நுழையும் போதே சீதா கல்யாணமே சீராமன் கல்யாணமே என்று உரத்து பாடினாள் பாட்டி. பைசா செலவில்லாம பொண்ணு கொண்டு வந்துட்டடா சோமா என்றார் தாத்தா. உடனே அம்பலக்காரரை கூப்பிட்டு அனுப்பி இன்ன மாதிரி சங்கதி, பெண் பிள்ளைய தேட வேண்டாம், பத்திரமா இங்கேதான் இருக்கிறாள் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றாலும் அங்கே மௌனமே பதிலாக இருந்தது. மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்று இதை வைத்துதான் பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள் போலிருக்கு என்று பேசிக்கொண்டார்கள். வீட்டிலேயே வைத்து கட்டுத்தாலி கட்டி கொள்ளப்பட்டது. சோமுவின் வீட்டில் பெரியவர்கள் ஜானுவின் அழகை கண்டு மெச்சவில்லை. அவளுடைய திடமான உடம்பை கண்டுதான் திருப்தி கொண்டார்கள். விலை கொடுக்காமல் சந்தையில் இருந்து அரும்பாடுபட ஒரு நல்ல மாடு கிடைத்து விட்டதே. வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உள்மனசு சொல்லிக் கொண்டது. கோடை உழவு காலத்தில் ஒரு நாள் கம்மாய்கரையில் நிழலில் உழவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டே பழுதும் பேசுவார்கள். அப்போது பாய்ச்சல் மாடுகளை பற்றிய பேச்சு வந்தது. மாடுகளுக்கு நம்ம எவ்வளோ சௌகரியம் செய்து கொடுக்கோம். நமக்கு இருக்கிறத போலவே மலையில நனையாம இருக்க ஒரு வீடு, நேரங்கண்டா கூல வைக்கிறோம், பருத்தி கொட்ட புண்ணாக்கு, தவிடு பச்சை புல்லு, சத்துள்ள நாத்தங்கூழு, எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிடுதோம், பிரியமா தட்டி தடவி கொடுக்குதோம். என்ன செய்து என்ன, பாய்ச்சல் கள்ள பாய்ச்சல், அதுகளை விட்டு போக மாட்டேங்குதே. இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே இதுகளை கேட்டுக்கொண்டே பாபு தாத்தா வந்தார். என்ன சொல்றான் பேராண்டி என்று கொண்டே. பாபு தாத்தா கரை மரத்தடிக்கு வந்து விட்டாலே கலகலப்பு வந்துவிடும். கொறு பேசுவதில் சமர்த்தன். என்னத்தடா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பேப்பைய பிள்ளைகளா, உயிர் ராசிகளுக்கே உண்டான சுகத்தை அனுபவிக்க விடாம காயடிச்சு போடுதீங்க, சௌகரியம் பண்ணி கொடுக்குறீங்களாம். சிரிப்பு பரவியது. இன்னும் சொன்னார், டே பாய்ச்சல்ங்கிறது அதோட உரிமைடா, அதை கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? கள்ளப்பாய்ச்சலும் அப்படிதான், மனுஷர்கள்ல தீவிரவாதி பயங்கரவாதின்னு இருக்காங்கல்ல, அது போலதான்டா என்றார். பின்னொரு நாள் சொன்னார், சம்பளம் இல்லாத வேலையால் வேலை நிறுத்த பண்ணாத வேலையால் என்கிறதெல்லாம் இந்த மாடுங்க தாண்டா. நம்ம வீட்டு பொம்பளைங்க எப்படியெல்லாம் ராவா பகலா வேலை செய்யுதுங்க, சம்பளமா கொடுக்கும் அப்படி தாண்டா
என்றார். பொம்பளைகளை மாட்டோடு சேர்த்து சொன்னது அங்கே சிலருக்கு சம்மதமில்லை. ஜானு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளுடைய அம்மா அங்கே சட்டடியாக படுத்துவிட்டாள். மகளை பிரிந்த ஏக்கம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், பிறகு சரியாயிரும் என்றுதான் நினைத்தார்கள். காய்ச்சல் மண்டையடி என்று ஒரு நாள் கூட படுத்த உடம்பு இல்லை. விழுந்தால் காடு, அடைந்தால் வீடு என்று மாடாய் உழைத்த உடம்பு, முரட்டு பாசமும் முரட்டு விரோதமும் தான் தெரியும். அவரவர் வீட்டு பெரியவர்கள் சொன்னதும் செய்ததும் தான் இவர்களுக்கு வழிகாட்டி. அபூர்வமாக ஜானு போன்று யாராவது ஒரு மனுஷி தோன்றிதான் வழக்குகளை உடைப்பார்கள். மற்றவர்கள் தங்கள் மனசுக்குள் நிகழ்த்தி பார்த்து மகிழ்ந்த பகல் கனவை இப்படி ஒரு பெண் வந்து நிறைவேற்றி கொண்டாலே என்கிற பொறாமை இருந்தாலும் வாய் திறந்து மெச்ச மாட்டார்கள், திட்டிக்கொண்டே இருப்பார்கள். பெரிய குடும்பங்களில் எந்த விஷயங்களும் தாமதமாகத்தான் வெளியே தெரியும். அவற்றை முதலில் தெரிந்து கொள்கிறவர்களும் சொல்கிறவர்களும் தினமும் காலை மாலை வேளைகளில் பனை நார பெட்டியில் கஞ்சி சோறு என்று வாங்க வரும் குடிமக்களும் ஏகாலிகளும் தான். ஜானுவின் அம்மா படுத்ததும் இறந்ததும் அப்படிதான் அவர்களுக்கு தகவல் தெரிந்தது. அம்மாவின் சாவு செய்தி கேட்டதும் நடுநடுங்கி போனாள். அடுத்து அவளை தாமரிக்க முடியவில்லை. சுவரில் முட்டி மோதுகிறதும் தூணை கட்டி கொண்டு அழுவதும் பலர் அவளிடம் துக்கம் விசாரிக்க வந்தார்கள். யாருக்கும் இவள் சரியாக இழவு கொடுக்கவில்லை. அழகம்மா வந்த பிறகு தான் சேர்த்து பிடித்து கதறினாள். அழகம்மா இவளுக்கு சித்தி முறை, வராதவ வந்திருக்கிறாள். இழவு விசாரிக்க வந்தவர்களை வா என்று சொல்லுவது இல்லை, போகும்போது போய்விட்டு வரும் என்று சொல்லுவது இல்லை. ஒரு நிலையில் அழுகை அமர்ந்த பிறகு பேச்சு தொடங்கியது. சித்தி, அம்மாவுக்கு இவ்வளவு காண பிறகும் எனக்கு சொல்லி அனுப்பணும்னு யாருக்குமே தோணலையா? கேள்வி சரியானதுதான், ஆனால் பதில் சொல்ல முடியாது. பிறகு சித்தி சொன்னாள், ஆத்மா பிரியறதுக்கு முன்னாடி கண்ணுங்க பறவை ஆடினது, ஆரையோ தேடுனாங்க. எனக்கு தெரியும், ஆறு பட்ட பிள்ளைக பெத்தாலும் கடைக்குட்டி நீதான், உன் மேலதான் அவளுக்கு உசுறு. ஐயோன்னு இருந்தது எனக்கு. ஜானகி இந்திரி, எடுக்கிறதுக்கு முந்தி பெத்த தாயோட முகத்தை ஒரு தபா வந்து பார்த்துக்கோமா என்றாள். தழுகி குழுக்கி, வேண்டாம் சித்தி, இனி அங்க வரத்துக்கு எனக்கு என்ன இருக்கு, அம்மாவே போன பிறகு என்று சொல்லி கொஞ்சம் நிறுத்தி, அம்மா என் கனவுல வருவா, நான் பார்த்துக்கிடுவேன் என்று தேம்பினாள். அப்போது பிடாங்கி வேட்டின் சத்தம் கேட்டது. தன்னை அறியாமலேயே ஜானு எழுந்தவள் மீண்டும் உட்கார்ந்தாள். சோமையா சொன்னாள், ஜானு எந்தி போய் அம்மா முகத்தை பார்த்துட்டு வந்துரு. அதைத் தொடர்ந்து பெரியவர்களும் அவளை வற்புறுத்தினார்கள். சித்தி ஜானகியின் கையை பிடித்தாள். எல்லோருமே அவளை அனுப்ப எழுந்திருந்தார்கள். திரும்பவும் ஒரு அழுகை அலை வந்து போனது. ஜானுவுக்கு அடியெடுத்து வைக்க தயக்கம் ஆயாசம். சித்தி கைதாங்களாக பிடித்து கொண்டாள். எல்லோரும் வீட்டு தலைவாசலோடு நின்று கொண்டார்கள். சித்தியும் ஜானுவும் படியிறங்குவதற்கும் அங்கே பெருத்த அழுகையோடு தேர் நகர்வதற்கும் சரியாக இருந்தது. சித்திக்கு தான் அதிக அதிர்ச்சியாக இருந்தது. எப்படியும் கூட்டிக் கொண்டு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு வந்தும் இப்படி புறப்பட்டு போனால் என்ன அர்த்தம்? தெரு நடுவில் நின்ற ஜானு, நீ போ சித்தி என்று சொல்லிவிட்டாள். சித்தி போய்விட்டாள். தீர் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்த ஜானு முகம் திரும்பி வீட்டை பார்த்தாள். அவர்கள் உள்ளே போயிருந்தார்கள். இனி இது நம்முடைய வீடா என்பது போல் இருந்தது அவள் பார்த்தது.